அன்பான நேயர்களே, நாம் இடைவேளைக்கு முன்பாக ஆண்களுக்கு ஏற்படுகின்ற உயிரணுக்கள் குறைபாட்டிற்கான காரணங்கள், அதற்கான அறிகுறிகள், அதை போக்கிக் கொள்வதற்கான எளிமையான வழிமுறைகள், முற்றிலும் நீக்கிக் கொள்வதற்காக நாம் எடுத்துக்கொண்ட கசகசாவை பற்றி பல அரிய மருத்துவ குணங்களை தெரிந்து கொண்டோம். இப்பொழுது நாம் எடுத்துக்கொண்ட பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். நாட்டு பசும்பால் 100 மில்லி, கசகசா 10 கிராம், பாதாம் பருப்பு 10 கிராம், முந்திரி பருப்பு 10 கிராம். நாட்டு பசும்பாலை தவிர்த்து மற்றவையை கல்வத்தில் இட்டு இடித்து தூளாக்கலாம். முதலில் கசகசா, பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு இவற்றை இடித்து தூளாக்கலாம். அன்பான நேயர்களே, நாம் கல்வத்தில் கசகசா, பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு இவையெல்லாம் சேர்த்து சன்னமான முறையில் இடித்து தூளாக்கிவிட்டோம். இவற்றை மருந்தாக மாற்றப் போகின்றோம். ஆகையால் 100 மில்லி நாட்டு பசும்பாலை மிதமான சூட்டில் காய்ச்சவும். அன்பான நேயர்களே, அற்புதமான முறையில் நாட்டு பசும்பாலை சுண்ட காய்ச்சி எடுத்து உள்ளோம். இவற்றை எடுத்துக்கொள்ளலாம். காய்ச்சி எடுத்த நாட்டு பசும்பாலில் நாம் அரைத்தெடுத்த பொடியை சேர்க்கலாம். வேண்டுமென்றால் நேயர்கள் கால் சிட்டிகை நாட்டு சர்க்கரை சேர்த்து கொள்ளலாம். ஆனால் சேர்க்காமல் இருந்தாலும் இது உன்னத பலனை தரும். அன்பான நேயர்களே, நன்றாக காய்ச்சி எடுத்த நாட்டு பசும்பாலில் நாம் சேர்த்த இந்த பொடியும் இரண்டரை கலந்து தாது பலத்தை அதிகரித்து நீர்த்த விந்துவை இறுக கட்டி மலட்டு உயிரணுக்களை போக்கி உயிரணுக்களின் உற்பத்தியை அதிகரிக்கக்கூடிய அற்புதமான இந்த கசகசா பாலை இரவு வேளையில் உணவிற்கு பின் ஒரு மணி நேரம் கழித்து அரை வயிறாக இருக்கும்போது இதை பருகி கொஞ்ச தூரம் நடைப்பயிற்சி சென்று உறங்கி வந்தால் ஆழ்ந்த உறக்கம் ஏற்படும், நரம்பு தளர்ச்சி நீங்கும், ஆண்களுக்கு புருஷ லட்சணம் ஏற்பட்டு உடல் திடகாத்திரமாக காட்சியளிக்கும். அன்பான நேயர்களே, மிகவும் எளிமையான இந்த மருத்துவத்தை நோய் உடையவர்கள் பயன்படுத்தி நோயின்றி வாழ வேண்டுகிறேன்.